சீரியல்ஸ்க்கு பண்ண நிமிஷங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஷபானா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி போச்சு. என்னையா நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க பிள்ளைங்களுக்கு. பிகாஸ் அவங்க வந்து மிஸ்டர் மனைவியில் வந்து குவைட் ஆனாங்க. குவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் தான் போச்சு, என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க மிஸ் ஷபானா அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு. மீன்ஸ் அவங்க ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு விசாரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஜீலியோ இல்லை விகடன்லையோ, ஜீலியோ ஆர் விஜய்லேயோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அதுக்காக அவங்க வந்து குவைட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா சன் டிவியில் ஒரு 10:30 ஸ்லாட்டுக்கு ஒரு எப்படிங்க எக்ஸிபிங் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணி கதைக்களத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலல்ல. அதனால் மிஸ்டர் மனைவி டீம் கொஞ்சம் காண்டாக தான் இருந்தாங்க. ஷபானா குவைட் பண்ணது அஸ் அ ரைட் டிசிஷன் தான் நானே ஃபீல் பண்ணுறேன். அந்த சீரியலே முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பற்றி அவங்க ப்ரெக்னென்ட் இருக்காங்களா, நிறைய பேர் கங்கராஜுலேஷன் சொல்லியிருக்காங்க சிலவிடங்களுக்கு காரணம். பட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தேன்னா அந்த ஹாப்பியான நியூஸை நானே ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகல அப்படின்றத கூட முடிச்சிருக்காங்க. ஸோ எதனால இனிமேல் மக்களை ஒருத்தவங்க குவைட் பண்ணாங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மக்களை தான் கிட்ட வாய்ப்பு.